படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் உன்னையும் என்னையுமே படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் உன்னையும் என்னையுமே உன்னையும் என்னையும் படைத்தவர் ஆண்டவர் உலகினில் இருக்கும் அனைத்தையுமே படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் உன்னையும் என்னையுமே படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் படைத்தவர் ஆண்டவர் உன்னையும் என்னையுமே. ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். என்ன, இந்த வாரம் கதை கேட்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது வந்து காட்ஸ் கிரியேஷன். ஆண்டவர் தான் இந்த பூமியை படைச்சாரு. இந்த ஆதியாகமம் அப்படின்ற சாப்டர்ல, பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரத்துல இந்த கதை முழுசா இருக்கு. இன்னைக்கு அந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆண்டவர் பூமிக்கு வந்தாராம், வந்து இந்த பூமிய பார்த்தாராம். பார்த்ததா ஃபுல்லா இருட்டா இருந்துச்சா, அப்புறம் தண்ணியும் இருந்ததா, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஒரே இருட்டா இருந்துச்சா. உடனே ஆண்டவர் சொன்னாராம், வெளிச்சம் உண்டாக கடந்தது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த இடத்துல பூமியில வெளிச்சம் உண்டாச்சாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெண்டாம் நாளும் அந்த பூமிக்கு வந்தாராம். வந்து பார்க்கும்போது இந்த ஆகாய விரிவும் தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்துச்சாம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஆகாய விரிவையும் தண்ணீரையும் வெவ்வேறாக பிரிச்சாராம். இத ரெண்டாவது நாள்ல செஞ்சு முடிச்சாரு. அதுக்கப்புறமும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, மீண்டுமா பூமிக்கு வந்தாராம். பூமிக்கு வந்து பார்த்ததும் இந்த தண்ணி தான் பூமி ஃபுல்லா இருந்துச்சான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா, பூமியில இருந்த தண்ணி ஒரு பக்கம் சேரும்படி செஞ்சாராம். அதுதான் சமுத்திரம், கடல், அதுக்கப்புறம் நிலப்பகுதியும் ஒரு பக்கமா அவர் என்ன பண்ணாராம், ஒதுக்குனாராம். இப்ப நம்ம ஓஷன், நம்ம குளோப் மேப் எல்லாம் பாக்குறீங்கல்ல, மூணு பக்கம் கடல் தண்ணீரா இருக்கு, ஒரு பங்கு நிலப்பகுதியா இருக்கு. அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஏன்னா அப்பதான் நம்மளால வாழ முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் நிலமாகவும் மூணு பக்கம் தண்ணீராகவும் பிரிச்சாராம். அதே நாள்ல அந்த நிலத்தை பார்க்கும்போது வெறுமையா இருக்குல்ல, அதனால மரம் செடி புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மரம் செடி புல் பூண்டுகள் எல்லாம் முடிச்சுதான். அடுத்தது இதை எல்லாமே எத்தனாவது நாள் செஞ்சாங்க, மூணாவது நாள்லயே ஆண்டவர் செஞ்சு முடிச்சாங்களாம். திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, பூமிக்கு வந்தாராம். வந்ததும் வானத்தை பாக்குறாராம். ஐயோ, வானம் வெறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகல ஆள்றதுக்கு ஒரு பெரிய சுடர், அதுதான் சூரியன் அப்படின்னு சொல்லி அதை படைச்சாராம். இப்ப மார்னிங் டைம் வந்தா சன் வரும், ஈவினிங் ஆனா என்ன வரும், மூணும் ஸ்டார்ஸும் வரும் இல்லையா. அப்புறம் சிறிய சுடரான மூன் அண்ட் ஸ்டார்ஸையும் காட் என்ன பண்ணாங்களா, படைச்சாங்களா. இப்ப மார்னிங் வந்தா சன், நைட் வந்தா மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோம் இல்லையா. அதுக்காக படிச்சாராம். இத எல்லாத்தையும் நாலாவது நாள்ல ஆண்டவர் செஞ்சு முடிக்கிறாராம். சமுத்திரத்தை பார்த்தாராம். சமுத்திரத்தை பார்த்ததும் அங்க பாத்தீங்கன்னா கடல் வெறுமையா இருக்கு இல்லையா, வெறும் தண்ணி மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம், பெரிய பெரிய மீன்களையும் பறவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், படைச்சாராம். இந்த பறவைகள் எல்லாம் தண்ணீர்ல இருந்து உருவாகி ஆகாயத்துல பறக்கும்படி ஆண்டவர் செஞ்சாராம். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, மிருகங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிலத்துல வாழ்ற நிறைய மிருகங்களை ஆண்டவர் உருவாக்குனாராம். சிங்கம், புலி, ஜிராஃபி, க்ரோக்கடைல், ஸ்னேக், அப்புறம் நிறைய அனிமல்ஸ ஆண்டவர் உருவாக்குனாராம். அதோட சேர்ந்து ஒரு மண்ணை எடுத்து கசிஞ்சு என்ன பண்ணாராம், தம்ம கூடவே ஒரு மனிதனை உருவாக்குனாராம். அவர் பார்க்க அப்படியே காட் கூடவே இருந்தாங்களாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆறாம் நாள்ல செஞ்சு முடிச்சாராம், மேன் அண்ட் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டவர் இவ்வளோ ஆறு நாள் என்ன பண்ணாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க. அதனால ஏழாம் நாள் என்ன பண்ணாராம், ஆண்டவர் உலகத்தை ஏழு நாள்ல படைச்சு முடிச்சதுனாலதான் நம்ம வாரத்துல ஏழு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வைக்கிறோம். சண்டே டு சாட்டர்டே அப்படின்ற கணக்கும் இந்த பைபிள் இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு. இப்ப கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் இப்ப க்வெஸ்சன்ஸ் கேட்டா ஆன்சர் சொல்வீங்கல்ல,
நல்லா பாத்துக்கிட்டீங்களா? முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, ரெண்டாவது நாள் ஆகாய விரும்பையும் தண்ணீரையும் வெவ்வேறாக பிரிச்சாரு, மூணாவது நாள் மரம் செடி பூ பூண்டுகளை ஆண்டவர் உருவாக்குனாரு, நாலாவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்குனாரு, அஞ்சாவது நாள் மீன்களும் பறவைகளும் உருவாக்குனாரு, ஆறாவது நாள் அனிமல்ஸ் அண்ட் மேன் உருவாக்குனாரு, அதுக்கப்புறம் ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். பசுமை கத்துக்கலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆண்டவர் படைத்தார் அப்படின்னு அர்த்தம். ஆதியிலே அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ரொம்ப இந்த உலகத்தோட ஸ்டார்டிங், ஆதினா ஸ்டார்டிங், ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஆண்டவர் தான் இந்த வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார் படைத்தார் அப்படின்றது அந்த வசனத்தோட அர்த்தம். நீ கூட ஒரு தடவை திரும்ப சொல்றீங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. வசனம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சரி, எல்லாரும் படிச்சுட்டு சொல்லுங்க. பாய்.